Hey guys, welcome back to our channel. Nama channel new vandinga subscribe panikonga. So in the video la JBL Wave 200 TWS inda earbuds oda oru quick review da vandha paakaporum. So inda earbuds phone sales la around 2000 price segment la vandhadu and but ipo idoda price 2500 2700 something irukku. Inda product kana link vandu description la irukum, check panni paarenga. Suppose 2000 ku idoda price vandhaduna ena JBL le romba kammiyana price kana oru earbuds nu paathina adu JBL Wave 200 earbuds da. So suppose 2000 segment la vandadna idu worth ah appdinda inda video la nama paakaporum. So idu vandu or quick review da na most of ellame check panitta battery thavurthu. So battery matta full ah dedicated battery review podumla. So andha maadhiri matta check pannala mathapadi idu ellame nama vandu check panirukom. So first of all box vandadhu da. So box ku la ungalku as usual JBL oda andha format la. So ungalku first eduthane charging case vandu koduthirupanga orange color type c cable and two pair of ear tips vandu irukku and in the side la booklets vandu koduthirukanga. So idu da vandu box la contain pannadhu. Ipo inda JBL Wave 200 earbuds oda charging case idu da. So idoda review va ipo design la start pannalam. So design wise paakumbodhu case vandu konjam nalla oru solid ah irukku, konjam weight nalla feel panna mudiyudhu and idha dual tone design la varudhu. Case oda door mattum nalla oru dark black la vandu koduthirukanga and bottom la ellame grey shade la vandu irukku. And இந்த இடத்துல JBL பிராண்டிங் கொடுத்துருக்காங்க அண்ட் கீழே ஒரே ஒரு எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அதில் தான் உங்களுக்கு லைட்ஸ் வந்து ஒரு மூணு டிஃப்ரெண்ட் கலர் லைட் வரும். அதை வச்சு சார்ஜிங் கேஸில் எவ்வளோ பேட்டரின்னு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அண்ட் பாட்டமில் யூஎஸ்பி டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட மொபைல் சார்ஜர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணலாம். ஸோ கேஸோட பில்டு பற்றி சொல்லவே தேவையில்லை. JBL பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து குவாலிட்டியாக தான் வந்து இருக்கும். ஸோ அந்த வகையில் கேஸோட பில்ட் குவாலிட்டி நல்லா சூப்பராக வந்து இருக்குது. கேஸ் டோரோட இன்ச் ஃபங்க்ஷன்லாம் உங்களுக்கே தெரியும் எப்படி ஃபாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ அந்தளவுக்கு நல்லா ஒரு ஃப்ளெக்சிபிளான டோர் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இயர்பட்ஸ் பார்க்கும்போது, ஸோ இயர்பட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம் டைப் டிசைனில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் இயர்பட்ஸ்லேயும் அந்த JBL-ஓட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இயர்பட்ஸோட ஸ்டெம்மில் வந்து ஒரு க்ளோவிங் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இயர்பட்ஸ் வந்து ஸ்டெம் டைப் டிசைன்டு இயர்பட்ஸ் தான். ஸோ வியரிங் நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தது. நான் வியர் பண்ண வரைக்கும் எனக்கு நல்ல கம்ஃபர்ட்னஸ் வந்து இருந்தது அண்ட் இதில் வந்து வியரிங்னால ஸோ லாங் டேர்ம் வியர் பண்ணுறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. அண்ட் ஹெட் ஷேக் பண்ணும்போது ஸோ அந்த மாதிரி டைம்லாம் இயர்பட்ஸ் எப்பவுமே காதுலேருந்து கீழே விழுந்ததில்லை. நான் வாக்கிங் ஜாகிங்லாம் போகும்போது கூட ஸோ இயர்பட்ஸ் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. பைக்கில் போகும்போதும் ஸோ எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் வந்து இயர்பட்ஸ் வியரிங்கில் ப்ராப்ளம் கிடையாது. அண்ட் இந்த JBL Wave 200 இயர்பட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் டச் கண்ட்ரோலில் வருது. ஸோ இந்த டச் சென்சிட்டிவிட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்ஸ்டண்ட்டாக எல்லா டச் ஃபங்க்ஷன்ஸும் ஆக்டிவேட் பண்ண முடியுது. ஸோ இதில் வந்து எல்லா டச் ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது எக்ஸப்ட் வால்யூம் கண்ட்ரோல் ஃபங்க்ஷன். ஸோ இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி உங்களால் வால்யூம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. வால்யூம் கண்ட்ரோல் பண்ணாலும் நீங்கள் உங்கள் ஃபோன் எடுத்து தான் கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இதில் மிஸ்ஸிங். ஸோ இதில் சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா ப்ளே பாஸ் பண்ணலாம். ஸோ இந்த JBL இயர்பட்ஸில் தான் எப்படின்னா ரெண்டு இயர்பட்ஸ்லையுமே காமனாக வந்து இருக்கும். ஸோ இதுலேயும் சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா ப்ளே பாஸ், இதுலேயும் சிங்கிள் டேப். ஸோ இதில் டபுள் டேப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் சாங் அண்ட் இதுலேயும் டபுள் டேப்புக்கு நெக்ஸ்ட் சாங், ட்ரிபிள் டேப்புக்கு ப்ரீவியஸ் சாங். ரெண்டு இயர்பட்ஸ்லையுமே ஏதாவது ஒரு இயர்பட்ஸில் ட்ரிபிள் டேப் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் சாங் போகும் அண்ட் ரெண்டு இயர்பட்ஸில் ஏதாவது ஒரு இயர்பட்ஸில் லாங் டச் பண்ணிங்கன்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஆக்டிவேட் ஆகும். கால்ஸ் வரும்போது டபுள் டேப் பண்ணிங்கன்னா கால் அட்டன்ட் ஆகும், அகைன் டபுள் டேப் பண்ணிங்கன்னா காலை வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த JBL இயர்பட்ஸ்க்கான டச் கண்ட்ரோல்ஸ். ஸோ JBL இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மோனோ மோட் அண்ட் ஸ்டுடியோ மோட் ஒரு சிங்கிள் இயர்பட்டாகவும் யூஸ் பண்ணலாம், டபுள் இயர்பட்டாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ மற்ற இயர்பட்ஸ் இப்போ போட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சிங்கிள் இயர்பட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் லெஃப்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சு உங்களால் நெக்ஸ்ட் சாங் சுவிச் பண்ண முடியாது. ரைட் இயர்பட்டில் டபுள் டேப் பண்ணால் தான் நெக்ஸ்ட் சாங் போகும், பட் இதில் அப்படி கிடையாது. ஸோ நீங்கள் ரெண்டு இயர்பட்ஸில் எந்த இயர்பட்ஸ் யூஸ் பண்ணாலும் எல்லா டச் ஃபங்க்ஷன்ஸையும் பண்ண முடியும். ஸோ டச் ஃபங்க்ஷன்ஸ் இதில் வந்து ஒரு யூனிக் சிஸ்டமில் வந்து இருக்கும். ஸோ இயர்பட்ஸோட டிசைன் ஓவராலாக பார்க்கும்போதும் ஸோ இதுவும் நல்ல பில்ட் குவாலிட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் கிரே அண்ட் பிளாக் மாதிரி ரெண்டு கலந்த மாதிரி ஒரு கலர் வேரியண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான், பட் நல்லா சாலிடான ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியலில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இந்த இயர்பட்ஸோட கனெக்டிவிட்டி வைஸ் பார்க்கும்போது ஸோ இதில் என்ன வெர்ஷன் கொடுத்துருக்காங்க தெரியல, பட் நான் வந்து இதை மல்டிபிள் டிவைஸில் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ எல்லா டிவைஸஸ்லையும் இது நல்லா ஒர்க் ஆகுது. ஈவன் பட்ஜெட் ஃபோனில் கனெக்ட் பண்ணும்போதும் ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது. அண்ட் இந்த இயர்பட்ஸ் நம்ம நார்மலாக வந்து இப்போ இந்த ரூமில் நான் இங்கே வச்சுட்டு நெக்ஸ்ட் ரூம் போனாலும் சரி, ஸோ அந்த மாதிரி டைமில் எப்போவுமே வந்து சாங்ஸ் விட்டு விட்டு கேட்குறது அந்த பிரச்சனை கிடையாது. அண்ட் வாக்கிங் போகும்போது நான் என் ஃபோன் வந்து ஃபேன் பேக்கெட்டில் இல்லை ஷார்ட்ஸ் பேக்கெட்டில் இருக்கும் போதும் ஸோ அப்போலாம் கூட இயர்பட்ஸ் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் சாங்ஸ் விட்டு விட்டு கேட்டதில்லை. அண்ட் எப்போவுமே இயர்பட்ஸ் வந்து ஃபோன்லேருந்து டிஸ்கனெக்ட் ஆனதே இல்லை. ஸோ ஒரு பட்ஜெட் ஃபோன்லேயே இந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னா ஹையர் அண்ட் ஃபோன்ஸில் எப்போவுமே வந்து நல்லா தான் வந்து இருக்கும். நான் ஐஃபோனில் கனெக்ட் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ கனெக்ஷன் ரேஞ்ச் அண்ட் கனெக்ஷன்
connection எல்லாமே good தான். And இந்த JBL Wave 200 earbudsல உங்களுக்கு app support கிடையாது. Android phone and iPhone ரெண்டுத்துக்குமே app support கிடையாது. எப்பவுமே JBLல JBL headphones app கொடுப்பாங்க. So JBLல தான் வந்து எப்பவுமே Android iPhone பாரபட்சம் பார்க்காம ரெண்டுத்துக்குமே கொடுப்பாங்க ஈவனா support. But இதுல ரெண்டுத்துக்குமே support கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு 2000-3000 க்கு உள்ள வர earbudsன்றனால அவங்க app support கொண்டு வரல. And next இப்போ இந்த JBL Wave 200 earbudsோட audio quality wise பாக்கும்போது சோ இதுல நான் ஆடியோ கேட்ட வரைக்கும் சவுண்ட் டீடைலிங் நல்லா வந்திருக்கு. ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட் சின்ன சின்ன சவுண்ட்ஸ் எல்லாமே நல்லா கிளாரிட்டியா நல்ல ஒரு டீடைல்டு சவுண்ட்ஸ் உங்களால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஒரு பாட்டு நீங்க கேக்குறீங்கன்னா அதுல இருக்கிற ஒவ்வொரு மியூசிக்ஸும் உங்களால ஹியர் பண்ண முடியும். சோ ஆடியோ வைஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரபிள் சவுண்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது வோக்கல்ஸ் கிளாரிட்டி அண்ட் அதெல்லாமே சூப்பரா இருக்கு. வால்யூம் லெவல் ரொம்ப ஹையா வந்து இல்லை. சோ கேட்கற அளவுக்கு நல்லா கொஞ்சம் ஹை வால்யூம் இருக்கு. பட் ரொம்ப ஹை வால்யூம் இல்லை. இப்போ இந்த ஒன் பிளஸ்ல ஓப்போல எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த அளவுக்கு ஒரு ஹை வால்யூம் என்னால ஃபீல் பண்ண முடியல. அண்ட் நெக்ஸ்ட் பேஸ் எஃபெக்ட்ஸ் பார்க்கும்போது பேஸும் வந்து அதான் சொன்னால அந்த டீடைலிங் நல்லா இருக்கு. ஸோ ஒவ்வொரு பேஸ் எஃபெக்ட்ஸும் உங்களால் ஃபீல் பண்ண முடியுது. நல்லா டெடிக்கேட்டடாக அந்த பேஸ் வரதுலாம் உங்களால் ஃபீல் பண்ண முடியுது. ஆனால் அந்த எஃபெக்ட் வந்து பத்தலை. ஸோ இப்போ நம்ம ஒன் ப்ளஸில் ஓப்போவில் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஸோ அதில் இருக்கிற மாதிரி அந்த ஒரு பேஸ் எஃபெக்ட்ஸ் வந்து பத்தலை. ஸோ இதில் இருக்கிற பேஸ் எஃபெக்ட்ஸ் ஒரு நார்மலாக வந்து இருக்குது. பட் ரொம்ப பூம் லைக் எஃபெக்ட்ஸு கும்மு கும்முன்னு கேட்குறது அந்த அளவுக்கு எஃபெக்ட் வந்து வரல. பட் ஸ்டுடியோ எஃபெக்ட்ஸு லெஃப்ட் இயர்பட் ரைட் இயர்பட்டில் தனியாக கேட்குறது அதெல்லாம் ஆஸ் யூஷுவல் நல்லாவே குட்டாக இருக்குது. அண்ட் சவுண்ட் டீடைலிங் சின்ன சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்ஸ் எல்லாமே குட்டாக வந்து இருக்குது. பட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட் ஒரு மீடியமாக தான் இருக்கும். ரொம்ப ஒரு பூம் லைக் எஃபெக்ட்ஸ் வந்து இருக்காது. பட் எந்த ஒரு டைம்லேயும் ஆடியோ வந்து உங்களுக்கு டிசப்பாயின்ட்மெண்ட்டாக இருக்காது. ரொம்ப ஆவரேஜ் ஆடியோ தான் இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிலாம் இல்லை. நல்லா ஒரு குட் ஆடியோ இருக்குது பட் ஆவசமாக இல்லைன்னு சொல்லுவேன். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இந்த இயர்பட்ஸோட காலிங் வைஸ் பார்க்கும்போது ஸோ காலிங்க்கு நம்ம செப்பரேட்டாகவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம் காலிங் டெஸ்ட் அப்படின்ட்டு. ஸோ அதில் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கிடைச்சிடும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு இந்த இயர்பட்ஸில் இன்டோர் காலிங்கில் நல்லா பேச முடியுது. அவுட் சைடில் கால் பேசும்போது பேக்ரவுண்ட் நாய்ஸ் ஏரபலாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் பேசுறது ஆப்போசிட் பர்சனுக்கு நல்லா தான் கேட்குது. உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டு காலிங் வந்து தெரியணும் இது பெஸ்ட் பைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 2500 ஆரோன்னு பார்க்கும்போது ஸோ உங்களுக்கு நிறைய இயர்பட்ஸ் இருக்குது. ரியல்மியில் கூட 3S அந்த இயர்பட்ஸ் இருக்குது. அண்ட் 2500 ஒன் ப்ளஸ் நாட் ஃபஸ்ட்டு வேரியண்ட்டே இருக்குது, ஒன் ஆஃப் த பெஸ்ட் இயர்பட். ஸோ அந்த மாதிரி செக்மெண்ட்டில் ப்ரைஸில் அதெல்லாம் இருக்கும்போது இதை நம்ம கன்சிடர் பண்ண முடியல. இந்த ப்ராடக்ட் ஓவராலாக ஒரு குட் அண்ட் ஒர்த்தபிள் ப்ராடக்ட் தான். பில்ட் குவாலிட்டி எல்லாமே நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் தான். பட் மற்ற பிராண்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த இயர்பட்ஸ் அந்த ஒரு லெவலை மீட் பண்ணல தான் வந்து சொல்லுவேன். ஸோ இப்போ ஓவராலாக அவ்வளோதான் இந்த JBL Wave 200 இயர்பட்ஸ்க்கான குயிக் ரிவ்யூ. ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது இயர்பட்ஸ் வேணும்னா நம்ம சேனலில் மோஸ்ட் ஆஃப் ப்ளூடூத் இயர்பட்ஸ் பற்றி வீடியோஸ் ரிவ்யூஸ் அண்ட் ஹவு டு வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ இயர்பட்ஸ்க்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து ஐகார்டில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோ தான் இந்த வீடியோவில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.